Hi my dear friends, welcome to Info Buffered. இந்த பல அதுகிறது பார்க்க போறீங்க friends, ஒரு அமேசிங் ஆன இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். கிரிக்கெட்டோட லெசன் யார் அப்படினு ஒரு 90s கிட்ட அந்த கேள்வி என்ன பார்த்து கேட்டா டக்குனே வாழ்ந்தவர்களுடைய வார்த்தை நம்ம சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னா friends. ஆனா இதே கேள்விய ஒரு 2K கிட்ட கேட்டோம்னு வைங்களேன், அவர் என்ன சொல்வாரு, MS தோனி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரெண்டு பேருமே லெஜண்ட்ஸ் தான், சச்சின் ஆகட்டும் தோனி ஆகட்டும், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா விஷயம் என்னன்னா காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி புதிய லெஜண்ட்ஸ் உருவெடுக்கிறாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லக்கூடிய விஷயம். சோ கிரிக்கெட் போலவே தான் மேத்தமெட்டிக்ஸையும் கணித மேதை யாரு அப்படின்ற கேள்வி முன் வச்சனா 90s கிட்ட இருந்தா டக்குனு உங்க மனசுல வரும் ராமானுஜர் ஐயா அப்படின்ட்டு. ஆனா இதே கேள்விய 2K கிட்ஸ் கிட்ட கேட்டா அட அப்படி என்னப்பா புதுசா சொல்ல போறாங்க, நமக்கு தெரிஞ்ச அதே கணித மேதை ராமானுஜர் ஐயா தான் அவங்களும் சொல்ல போறாங்க அப்படின்னு நினைக்கலாம். இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்விஸ்ட். இனிமே பாத்தீங்கன்னா 2K கிட்ஸ் கிட்ட கணித மேதை யார் அப்படின்ற கேள்வியை முன் வச்சா அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய பதில் தான் நீலகந்த பானுபிரகாஷ் அப்படின்ற ஹியூமன் கால்குலேட்டர். அட யாருப்பா அந்த நீலகந்த பானுபிரகாஷ், பேரே புதுசா இருக்கே, கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது வேணா நீங்க அவரை பத்தி தெரியாம இருக்கலாம். இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவீங்க அஸ் எ 2K கிட்ட நீங்க இருந்தீங்கன்னா நீலகந்த பானுபிரகாஷ் தான் கணித மேதை அப்படின்ட்டு. சோ இந்த ஜென்ரேஷன் கேத்த மிகச்சிறந்த ஒரு லெஜண்ட பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய முக்கியமான தகவல் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஏன்னா ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது, உலகத்திலே அதிவேக கால்குலேட்டர் மனிதன் அப்படின்னு பட்டத்தை பெற்றவர். அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவுக்காக தங்கம் ஜெயிச்சு கொடுத்து பெருமை தேடி தந்தவர். சோ இவரை பத்தி தான் முழுமையா அந்த பதில பார்க்க போறோம். கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சது அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. MSO மைண்ட் ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பியட் லண்டன்ல பாத்தீங்கன்னா அறிவுத்திறனா மேம்பட்டிருக்கக்கூடிய திறமசாலிகளுக்கு கௌரவம் கொடுக்கணும், அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவே 1997ல இருந்தே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல மைண்ட் கேம்ஸ் அண்ட் மென்டல் ஸ்கில்ஸ் இதை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த மைண்ட் கேம்ல நிறைய விதமான விளையாட்டு போட்டிகள் இருக்கு, அதுல ஒரு கேட்டகரி தான் மென்டல் கால்குலேஷன். என்ன மென்டல் கால்குலேஷன் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்ஸ், மனசுக்குள்ளேயே கால்குலேட் பண்ணி அதிவிரைவா ஆன்சர் பண்ணணும். இதுல யார் ஜித்தோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம், அவங்களுக்கு தான் தங்கப்பதும் கொடுப்பாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீலகந்த பானுபிரகாஷ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்காக இதில் விளையாடி தங்கம் ஜெயிச்சிருக்காரு மென்டல் கால்குலேஷன் கேட்டகரியில். ஸோ இது ஒவ்வொரு இந்தியருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமை கொண்ட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இந்த MSOன்ற வார்த்தை ரொம்ப புதுசாக இருக்கும், எனக்கும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். நானுமே கேள்விப்பட்டது கிடையாது லண்டனில் இப்படிலாம் கேம் நடக்குமா அப்படின்ட்டு. இவர் நம்ம நாட்டுக்காக ஃபர்ஸ்ட் டைம் தங்கம் ஜெயிச்சாரு அப்படின்றப்ப தான் எதில் ஜெயிச்சிட்டாருன்னு சர்ச் பண்ணும்போது தான் நிறைய தகவல் இந்த கேம்ஸ் அம்மா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த MSO பாத்தீங்கன்னா லண்டன்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனது, உலகம் முழுவதுமே திறமசாலிகள் அறிவுல ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னா இங்க வந்து கலந்துப்பாங்க, அவங்க திறமையும் ப்ரூவ் பண்ணுவாங்க. நம்ம பிரகாஷ் கலந்துட்டு இந்த மென்டல் கால்குலேஷன் கேம் பாத்தீங்கன்னா சாதாரணமானது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 10 வயசுல இருந்து 57 வயசு வரைக்கும் 13 கண்ட்ரீஸ்ல இருந்து 29 கண்டஸ்டன் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதுல ஒரு ஆள் தான் நம்ம ஆள், ஓகேங்களா. சோ இவ்வளோ ஹெவி டஃப் காம்படிஷன்ல கலந்துகிட்டு தான் தன்னுடைய திறமையை நிரூபிச்சு பெரிய அளவு நம்ம நாட்டுக்கு தங்கம் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த ஆட்டத்தை பத்தி சொன்னோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமே வந்து மேக்ஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும், 65 பாயிண்ட்ஸை குறைஞ்சது வச்சிருக்கணும். அப்படி யார் இருக்காங்களோ அவங்க தான் வந்து சாம்பியன், அவங்களுக்கு தான் கோல்டு மெடல், சரிங்களா. ஸோ ரொம்ப பெரிய டஃப் காம்படிஷன்ஸ், சும்மா வந்து ஈஸியான ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, அந்த காம்படிஷன் கேட்ட ஹெவியான ப்ராப்ளம்ஸ் தான் கொடுப்பாங்க, அதை சீக்கிரம் சால்வ் பண்ணணும், அதான் கேமே. அதில் நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா சும்மா அல்வா சாப்பிட்ற மாதிரி எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாரு, ஜட்ஜஸே சும்மா ஆடி போயிடுறாங்க. அவரோட திறமையை இன்னும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கியூப்ரிட் சமன்பாடுகள்லாம் கொடுத்து எங்க இதை நீங்க சால்வ் பண்ணுங்க அப்படின்றாங்க, அதையும் சும்மா அல்வா சாப்பிட்ற மாதிரி மாசா முடிச்சு கட்டி ஜெயிச்சிடுறாரு. சோ இப்படிப்பட்ட சாதனையாளர் தான் நம்ம நீலகந்த பானுபிரகாஷ். அட அதெல்லாம் சரிப்பா, இவர் நம்ம நாட்டுக்காக ஃபர்ஸ்ட் டைம் கோல்டு மெடல் வாங்கினாரு, ஓகே, அதுக்காக கணித மேதைன்னு சொல்லி நான் எப்படி ஒத்துக்கிறது, நான் எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இவரோட சின்ன வயசு கதையில இருந்து நான் சொன்னேன்னா கண்டிப்பா நீங்க ஏத்துப்பீங்க, இவர் இந்த 2K உடைய மேக்ஸ் லெஜண்ட் அப்படின்ட்டு. சோ சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இவர் பெரிய ஜீனியஸ் எல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அறிவு திறன் ரொம்ப கம்மியான ஒரு நபர்னு சொல்லி பேரண்ட்ஸ் கிட்டே நேரடியாக அவரை பத்தி சொல்லியிருக்காங்க நிறைய பேர். மேலும் இவருடைய சின்ன வயசுல 2005 டைம்ல இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது, ஸோ பெட்லயே படுத்துருக்கூடிய நிலைமை உண்டாயிடுது. ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவர் அறிவுல திறன் கம்மியா இருக்கனால இவர் மனசுக்குள்ளேயே ஒரு சின்ன வருத்தம் உண்டாயிடுது, என்ன எல்லாரும் இப்படி சொல்றாங்க, நம்ம இப்படி ஆயிட்டோம், வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுமோ அப்படின்னு சின்ன வயசுல கன்ஃபியூஸ் ஆறாரு. பட் ஒரு விஷயத்த தெளிவாயிடுறாரு, நம்ம மூளையை நம்ம டெவலப் பண்ணி ஆகணும், கண்டிப்பா நம்ம பேராளா வரணும்னு சொல்லி அப்பயே ஒரு மனசுல நினைக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி தன்னை டியூன் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு.
எப்படி அப்படின்னா, சோ கணக்குல இருக்கக்கூடிய எண்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து மனசுக்குள்ளேயே கால்குலேட் பண்ண தொடங்குறாரு. அப்படிதான் அவருடைய கணித வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. 2006 and 2007 இந்த டைம் லைன்ல அபாகஸ் நடத்தக்கூடிய நிறைய ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாரு. அதுல தன்னோட திறமையும் டெவலப் பண்ணிக்கிறாரு. டெய்லி ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 to 7 தினமும் ஒரு பிராக்டிஸ் எடுப்பாராம். சோ எண்கள் கணித எண்களை வச்சு மனசுக்குள்ளே எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு தன்னை டியூன் பண்ணிட்டே இருக்காரு. தொடர்ந்து விடாம பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க, நம்ம பையன் பசில் சால்வ் பண்றதுல மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கான். சோ கண்டிப்பா இந்த லைன்ல போனா பெரியாளா வருவானு அவங்க அப்பா அம்மா தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் என்கரேஜ் பண்றாங்க. அவரும் நிறைய சாதனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ அவரோட யங் ஏஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்க ஆரம்பிக்கிறாரு. அது அவரோட லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். சோ அதுதான் இன்னும் நிறைய கான்பிடன்ஸ் கொடுத்துச்சு. அடுத்தடுத்த கட்டத்துக்கு சீக்கிரமே தன்னை உயர்த்திக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அவர் எப்படிலாம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாரு? மியூசிக்கை ஹை வால்யூம்ல வச்சுப்பாரு. அண்ட் அட் த சேம் டைம் மைண்டிலே பாத்தீங்கன்னா சீக்கிரமா கால்குலேட் பண்ணக்கூடிய வித்தையும் கத்துப்பாரு. சோ ஒரே டைம்ல ரெண்டு வித்தையும் செய்ய தன்னோட மூளையை தயார்படுத்திக்கிறாரு. அதே மாதிரி கிரிக்கெட்டும் விளையாடுவாராம். ஆனா தன்னோட மூளை மைண்டுக்குள்ளே கால்குலேட் வேகமா பண்றதுக்கும் செயல்படுத்த வச்சுப்பாராம். சோ இது எல்லாமே வந்து ஒரே டைம்ல என்னோட மூளை எல்லா விதமாகவும் செயல்படணும் அப்படின்றதுக்காக ஒரு டியூன் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்றாரு. இப்போ ஒருத்தர் கிட்ட எதிராளிகிட்ட பேசுறாருன்னா நல்லா பேசுவாராம். ஆனா அவரோட மூளை இன்னொரு சைடு மனசுக்குள்ள எண்களை வேகமா கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இன்னும் டீப்பா ஒரு இடத்துல சொல்றாரு, எதிராளி எத்தனை தடவை கன்சியூம் பண்றாங்க முதற்கொண்டு அவர் நோட் பண்ணுவாராம். இது எதுக்குப்பா நோட் பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, இதெல்லாம் நோட் பண்றதுக்கு காரணம் என்னோட மூளைய ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டுமா ஃப்ரெண்ட்ஸ், 2016ல பாத்தீங்கன்னா தி கிரேட் ஹியூமன் கால்குலேட்டர்னு சொல்லக்கூடிய அமெரிக்கால பெரிய ஒரு ஆள் ஸ்காட்டுன்னு சொல்லக்கூடிய நபர் அவரையே பாத்தீங்கன்னா ஜெயிச்சு உலகத்திலே அதிவேக ஹியூமன் கால்குலேட்டர் அப்படின்ற பட்டத்தை தன்வசம் ஆக்கிக்கிட்டாரு. அதுல குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, இப்ப வரைக்கும் நான் தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் தான் வேர்ல்டுலே ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர் அந்த டைட்டிலுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. தேசிய அளவுல 50 சாதனைகளும் சர்வதேச அளவுல 4 சாதனைகளும் இவர் படைச்சிருக்காரு. இதுக்கு மேல பெருசா காரணம் சொல்ல தேவையில்ல, உண்மையிலே டூக்கி கேச் நீங்க ஒத்துப்பீங்க. இவர் மிகச்சிறந்த கணித மேதை இந்த நூற்றாண்டுல அப்படின்ட்டு இந்த ஜென்ரேஷனோட கணித மேதை இந்த மனுஷன் சொல்றல, இவரோட வயசு என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 20 தான். காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்றதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். டெல்லியில ஸ்டீஃபன் காலேஜ் படிச்சுட்டு வர்றாரு. கணிதத்துறையில பாத்தீங்கன்னா பட்டப்படிப்பு படிச்சுட்டு வர்றாரு. சோ காலேஜ் படிக்கிற இந்த ஸ்டூடெண்ட் தான் இன்னைக்கு மேக்ஸ் ஜீனியஸ்னு சொல்லக்கூடிய அளவுல தன்னை உயர்த்திக்கிட்டாரு. தி கிரேட் ஹியூமன் கால்குலேட்டர்னு சொன்னா அது மிகையாகாது ஃப்ரெண்ட்ஸ். சோ அவ்வளவு பெரிய மென்டல் கால்குலேஷனை சர்வசாதாரணமா முடிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் தான் நம்ம பிரகாஷ். சோ இவர் இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கான்றத அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணலையா? பேட்டியில அவர் நந்தர்மா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாரு, நானே வந்து இவ்வளவு பெரிய ஹியூமன் கால்குலேட்டர் ஆவேன்னு நினைச்சு கூட பாக்கல. இந்த வெற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப இவருடைய மாமா என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாரு, உலகத்திலே இதுவரைக்கும் உன்ன மாதிரியான மேக்ஸ் ஜீனியஸ் பார்த்தது இல்லைன்னு சொல்லக்கூடிய வகையில நீ உன்னை டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். சோ ரொம்ப பெரிய அளவுல இவருக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். அண்ட் இவர் மேல இவர் பெரிய அளவுல கான்பிடன்ஸ் வச்சிருக்காரு. இவருடைய கோல் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டைட்டில் ஜெயிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லையா, அதையும் தாண்டி மேக்ஸ் அப்படின்னா எல்லாருக்குமே பயம் வரும். எனக்குலாம் மேக்ஸ் சுத்தமா ஆகாது, மேக்ஸ்ன்ற வார்த்தை கேட்டாலே எனக்குலாம் அலர்ஜி. இந்த மாதிரியான ஆளுங்க கிட்ட வந்து மேக்ஸோட பயத்தை போக்கி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனதுன்னு புரிய வைக்கிறது தான் இவருடைய நோக்கமா. சோ மேக்ஸ் ப்ராப்ளம்ஸை என்ஜாய் பண்ணி பண்ண வைக்கணும் அப்படின்றதான் என்னுடைய விஷன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அண்ட் மேக்ஸ்ன்றது சும்மா ஏதோ பெஞ்ச்ல உட்காந்து புக்ஸ் எடுத்து படிக்கூடிய விஷயம் இல்ல, அது முழுக்க முழுக்க நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்னும் நம்மளோட அறிவை வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மூளைக்கு பெரிய விளையாட்டு தரக்கூடியதான் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு ஒரு மென்ஷன் பண்றாரு. இவருடைய லைஃப் மூலமா உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவர் நினைச்சு கூட பாக்கல ஆனா நான் இவ்வளவு பரவாயிட்டேன்னு சொல்றாரு. ஏன், அவருக்கு பிடிச்ச விஷயத்த அவர் தேர்ந்தெடுத்தாரு, அதுல தன்னை உயர்த்திக்கிட்டாரு. அதே போல நானும் சரி நீங்களும் சரி, நமக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கையோட பொறுமையோட செயல்பட்டோம்னா, விடாம செயல்பட்டோம்னா, கண்டிப்பா நம்ம முயற்சிக்கு பெரிய அளவுல பலன் கிடைக்கும். மத்தவங்க சொல்றத காதல வாங்காம உங்க மேல முழு நம்பிக்கையோட நீங்க செயல்படுங்க, கண்டிப்பா நாமளும் இந்த பிரகாஷ் போல சாதிக்கலாம்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த தேகவன் கே எல்லா புகழும் சத்தியமா அவனே பெருமை கொண்டிருக்கிற விடை பெறுகிறேன். நன்றி.